வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல். இது நம்ம சேனல் உப்பு மிளகு. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ப்ரான் பிரியாணி செய்யலான்ட்டு மார்னிங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ரான்ஸ் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான பிரியாணி, வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் வச்சு பயங்கரமாக செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லெமன் அண்டு அரிசி அண்ட் ப்ரான் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கொரியாண்டர் அண்ட் புதினா அண்ட் சால்ட் அண்ட் பட்டை லவங்கம் அண்ட் இது. ஓகே, சூப்பராக ஒரு ஆயில் பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பட்டை தேவையான அளவுக்கு நல்லா உடச்சி அதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுறோம். ஸோ பட்டை போட்டதுக்கப்புறமே வந்து பிரிஞ்சி இலை ஒரு 4 to 5 pieces, பிகாஸ் நம்ம வந்து 1 kg ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்பைசஸ் தேவை, அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ எண்ணெயில் இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இப்போ இஞ்சி கார்லிக் பேஸ்ட் நம்ம போடுறோம். அது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வதங்கட்டும், அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும் இஞ்சி கார்லிக்கோட. அது லெட் இட் குக் ஃபார் சம் டைம். ஓகே, குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 7 to 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்படி ஃபுல்லாகவே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிரியாணியில் அது ஃபுல்லாக குக் ஆகி அந்த ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கும். ஸோ 7 to 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் டேஸ்ட் நீங்கள் வந்து அது கம்மி பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 4 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 வெங்காயத்தை போடுறோம். போட்டு ஆஸ் யூஷுவல் வெங்காயம் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட அந்த பழைய பஞ்சாங்கம் தான். ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் வர இருக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 pieces ஆஃப் தக்காளி நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கு. தக்காளி நல்லா போட்டு அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அது இருக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணலாம். ஓகே, சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு வச்சுருக்கோம், நான்வெஜ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1 kg ரைஸ் போடுறதுக்கு நாங்கள் வந்து 1 kg ஆஃப் ப்ரான் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பிரியாணியில் சாப்பிடும்போது நமக்கு அந்த பீசஸ் கொஞ்சம் நிறைய வரும். கம்மியாக போட்டிங்கன்னா வந்து அவ்வளோ குவான்டிட்டி இருக்காது. அதே மாதிரி வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸ் பிரியாணிக்கு வந்து ஸ்மால் ப்ரான் விட பெரிய சைஸ் போட்டால் தான் வந்து நம்ம எடுத்து சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பெரிய சைஸ் ப்ரான் போடுறது பெட்டர். இப்போ பிரியாணிக்குன்னே பிறந்த புதினா அண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கட்டு ஒரு சின்ன கப் ஆஃப் புதினா அண்ட் ஒரு சின்ன கப் ஆஃப் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் 1 kg பிரியாணிக்கு. நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா ப்ராப்பராக கிடைக்கும். ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ஓவர் ஹீட்டில் பண்ணக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ப்ராப்பராக குக் பண்ணணும். ஸோ இப்போயே வந்து அது அந்த டெண்டர்னஸ்னால தெரியுது. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போது லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ப்ரான் ஆட் பண்ணிட்டதுக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த டெண்டர்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து பிரியாணி வந்து ரொம்ப மிளகாத்தூள் அதிகமாக போட்டுறக்கூடாது, அது வந்து ரொம்ப காரம் எடுத்துரும். ஸோ தேவையான அளவுக்கு தனியாத்தூள் அது வந்து நம்ம அதுவும் ஒரு 2 tablespoons போட்டுக்கிறோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். அதே மாதிரி குக்கிங் பண்ணும்போது மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் அதை வச்சு பண்ணணும். பிகாஸ் மிளகாத்தூள் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ ஓவர் ஹீட்டில் வச்சு பண்ணவே பண்ணாதீங்க, அது வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இஃப் ரிக்வயர்ட் உங்களுக்கு வந்து சால்ட் இல்லை எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கலர் கலரிக்கலாம். ஸோ நம்ம இப்போ கர்ட் போடுறோம், ஒரு கப் ஆஃப் கர்ட் போடுறோம். நம்ம அகைன் கர்ட் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அந்த ரா ஸ்மெல் நமக்கு வரவே வராது. அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் அது எதுவுமே அந்த ரா ஸ்மெல் வராமல் அந்த கர்ட் வந்து நமக்கு அப்படி ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் அந்த டெக்ஸ்சரை.
ஸோ 1 kg ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து 4 glass ஆஃப் வாட்டர் ஊற்றலாம். ஸோ ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. 1 kg ரைஸ்க்கு வந்து நீங்கள் 4 glass ஆஃப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி விடாது, இல்லை ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்காது, ப்ராப்பராக இருக்கும். பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஓட்டாது, ரொம்ப வேறு லெவலில் வரும். நாங்கள் வந்து இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு, அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் ஆக்சுவலி பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் தண்ணி திரும்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அண்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு கலக்கு கலக்கிட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான அரிசி நம்ம வாங்கிட்டு ஒரு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour அப்படி நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சூப்பராக போட்ட வேண்டியது தான். நம்ம வந்து ஏன் ஊற வைக்கிறோன்னா அகைன் அது வந்து நமக்கு அந்த அரிசி இன்னும் நம்ம அந்த சாஃப்டாகும், அந்த லென்த் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அரிசியை போடலாம். ஓகே, லைட்டாக அது கொதி வந்த உடனே வெயிட் போட்டு மூட வேண்டியது தான். கலரு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு மேலே மட்டும் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ சூப்பராக இருக்கும், உன்னோட ஒன்றும் ஓட்டாது. ஸோ மேலே வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். இதுக்கு குக்கர்லாம் போட தேவையில்லை, வெயிட் போட்டாலே போதும். 4 glass ஆஃப் வாட்டர் அழகாக அப்சர்வ் ஆகிட்டு அந்த அரிசி சூப்பராக நமக்கு குக் ஆகி வந்துடும். அதுக்குள்ளே நமக்கு பிரியாணினாலே ரைத்தம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி அது இல்லாமல் சாப்பிட முடியாது. ஸோ சூப்பராக ஒரு ரைத்தம் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஒரு 15 minutes ஆயிடுச்சு. பிரியாணி வேறு லெவலில் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அழகாக வந்திருக்கு. எடுத்து பார்த்து தெரியுது ப்ரான் எடுக்க ப்ரான் வந்து குக் ஆக வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ ப்ரானும் சூப்பராக குக் ஆகிடுச்சு, அரிசியும் ஒட்டலை, சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டெலிஷியஸ் டைம், சாப்பிட வேண்டியது தான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ சூப்பராக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். அண்டு வேறு ஏதாவது ரெசிபி நாங்கள் ட்ரை பண்ணனாலும் ப்ளீஸ் லேட்டஸ்ட் நோ, வில் பி டூயிங். நாங்கள் உப்பு மிளகு சைனிங் ஆஃப். தேங்க்யூ. எப்படி இருக்கு பிரியாணி, எப்படி இருக்கு?